ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு வயதான அப்பாவும் பையனும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த பையன் தன்னுடைய அப்பாட்ட போயிட்டு, அப்பா நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அப்பா, மகனே என்கிட்ட இந்த ஒரு சொத்தும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் மட்டும்தான் நான் சேர்த்து வச்சுருக்கேன், அதனால் சொத்துக்கள் தவிர வேறு எதுனாலும் என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன், அப்பா எனக்கு எந்த சொத்துக்களும் வேணாம், ஆனால் என்னுடைய கேள்விக்கான பதில் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அப்பாவும், உன்னுடைய கேள்வியை கேளு, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் அப்பாவை பார்த்து, அப்பா வாழ்க்கையோட வேல்யூ என்ன, வாழ்க்கையுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறான். சிரிச்சுக்கிட்டே அந்த அப்பா, என்கிட்ட ஒரே ஒரு சொத்து இருக்குது, அந்த ஒரு விஷயத்தை வச்சு உனக்கு இதுக்கான பாடத்தை தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருக்கான். அந்த பையனோட அப்பா வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பழைய வாட்ச் ஒன்று எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்து, இதுதான் என்னுடைய ஒரே சொத்து, இது என்னுடைய தாத்தா எனக்கு கொடுத்தது, இந்த வாட்சை வச்சுக்கோ, இதில் தான் அதற்கான விடை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே இவனுக்கு புரியல, அப்பா நான் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நான் வாழ்க்கையோட மதிப்பு என்ன, லைஃப் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த அப்பா சிரிச்சுக்கிட்டே, நான் சொல்கிறத நீ செய், உனக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள் அப்படின்னு பையன் ஆர்வமாக கேட்குறான். அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு, நீ உடனே இந்த வாட்ச் எடுத்து பீச்சுக்கு போ, பீச்சுக்கு போயிட்டு இந்த பழைய வாட்ச் விற்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டை பிடிச்சிட்டு, திஸ் ஓல்டு வாட்ச் ஃபார் சேல் அப்படின்னு ஒரு போர்டை பிடிச்சிட்டு நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு யாராச்சும் வந்து உன்ட்ட இதுக்கான விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க, அவங்கக்கிட்ட நீ வாயை திறந்து பேசாத, ஆனால் வெறும் சைகையில் ரெண்டு அப்படின்னு ரெண்டு விரலை காமி, அதற்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ற பதில் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பையனும் தன்னுடைய தந்தை சொன்ன மாதிரியே பண்ணுறான். அந்த பீச்சிலேருந்து ஒருத்தர் வராரு, இந்த வாட்ச் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவன் ரெண்டு விரலை காட்டுறான். அவர் சொல்கிறாரு, 200 ரூபாயா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இவன் அமைதியாக வீட்டுக்கு வந்து அப்பாட்ட, அப்பா நான் இந்த மாதிரி போனேன், ரெண்டு விரலை காமிச்சேன், 200 ரூபாயா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, ஓகேப்பா நீ நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷாப்பிங் மாலில் வாட்ச் ஷாப் வச்சுருக்காரு, அவர்கிட்ட நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணுற, இதே போர்டையும் இதே வாட்சையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கடைக்கில் நின்றுட்டு யாராச்சும் உன்ட்ட வந்து ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பையனும் அதே போர்டையும் அதே வாட்சும் எடுத்துகிட்டு அந்த கடைக்கில் நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த பையன்ட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, எவ்வளோப்பா இந்த வாட்ச் அப்படின்னு. அதே மாதிரி ரெண்டு விரலை காட்டுறான், 2000 ரூபாயா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பையன் அதே மாதிரி அப்பா கிட்டே வந்து சொல்கிறான், அப்பா நான் போய் நின்னேன், விரலை காமிச்சேன், 2000 ரூபாயா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொல்கிறான். ஓகே மகனே, நீ நாளைக்கு இதே பொருளையும் இதே போர்டையும் எடுத்துகிட்டு மியூசியமுக்கு போ, அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்காரு. இந்த பையனும் அந்த போர்டையும் அதே பழைய வாட்சையும் எடுத்துகிட்டு மியூசியமுக்கு போகிறான். அங்கே இருக்கிற ஒருத்தர், இந்த பழைய பொருட்களுக்கு எவ்வளோ மதிப்பு தெரியுமா தம்பி, இதனுடைய விலை எவ்வளோன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவன் அதே மாதிரி 2 விரலை காட்டுறான். உடனே அவர், 2 லட்சம் ரூபாயா அப்படின்னு கேட்குறாரு. எதுவும் பேசாமல் கடைசியாக தன்னுடைய அப்பாட்ட வந்து, அப்பா 2 லட்சம் ரூபாயா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு, நீ கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் மகனே, உன்னுடைய வாழ்க்கைக்கான மதிப்பு, வேல்யூ ஆஃப் யுவர் லைஃப் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த வாட்ச் என்னமோ ஒரே வாட்ச் தான், ஆனால் அது இருக்க இடத்த பொறுத்து அதனுடைய மதிப்பு மாறுச்சு. அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ இருக்கிற இடத்த பொறுத்து உன்னுடைய மதிப்பு மாறும். ஸோ நீ எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் மகனே அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. எஸ், நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம மதிப்பு அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம எவ்வளவோ டேலண்ட்டாக இருந்தாலும், எவ்வளவோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும், சரியான இடத்துல சரியான கம்பெனியில் நம்ம இல்லை அப்படின்னா நம்மளுடைய மதிப்பு அந்த இடத்துல இருக்காது, நம்மளுடைய மதிப்பை நம்ம வெளிக்காட்ட முடியாது. நம்ம எவ்வளவோ பாசத்தை வெளிப்படுத்துகிறவங்களாக இருந்தாலும், எவ்வளவோ அன்பை கொடுக்குறவங்களாக இருந்தாலும், ஒரு சரியான லைஃப் பார்ட்னர் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம பெற முடியாது. நம்மளுடைய மதிப்பை உணராதவங்கக்கிட்ட நம்ம இருந்தும் மதிப்பு இல்லாதவங்களாக தான் கருதப்படுவோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பீச்சில் விற்கப்படுற பழைய 200 ரூபா வாட்சாக இருக்க போகிறீங்களா, இல்லைனா மியூசியமில் மிகவும் மதிக்கப்படுற அற்புதமான பல லட்சம் மதிப்புள்ள ஒரு கடிகாரமாக மாறப்போகிறீங்களா,
அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே உங்களை வச்சுக்கிறீங்கன்றதுல தான் இருக்குது. உங்களுக்கான சிறந்த இடத்தை தேர்ந்தெடுங்க, உங்களுடைய சிறப்பை அனைவரும் அறிவார்கள். நன்றி. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ஸில் வர்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் பார்க்கலாம். நன்றி.